அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சுபகிருது வருடம் தை மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை தேவிரை இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திரையோதசி திதி காலை பத்து மணி வரை பிறகு சதுர்தசி திதி நாளை அதிகாலை ஐந்து மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாசை திதி மூலம் நட்சத்திரம் நண்பகல் பனிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள் அமிர்தயோகம் யோகம் நண்பகல் பனிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணியிலிருந்து மூன்று மணி வரை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை மற்றும் இரவு எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம் லக்னத்திலேயே சூரியனும் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் குரு பகவான் மேஷத்தில் ராகு ரிஷபத்தில் செவ்வாய் துலாத்தில் கேது தனுசில் சந்திரனும் புதனும் இன்று என்ன செய்யலாம் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வெற்றிலை பயிரிட அணை கட்ட மதில் சுவர் அமைக்க முத்து பவழம் சேகரிக்க புது வியாபாரம் பேச நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களே அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி ராசிபலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே பெரிய அறிவாளிகளெல்லாம் புத்தகங்களோடு வாழ்க்கையையும் சேர்த்து படிக்கின்றனர் ஆமாங்க நீங்களும் அப்படித்தாங்க புத்தகங்கள் படிப்பீங்க ஆனால் அன்றாடம் சிலர் மூலமாக சில விஷயங்களையும் படித்து கொண்டே இருப்பீங்க தன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அவங்க மூலமாக நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன அந்த சம்பவங்கள் மூலமாக நாம் வாழ்க்கை பாடமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நிறைய அளவில் நீங்கள் வந்து படிப்பறிவுடன் எல்லா வகையிலுமே அனுபவ அறிவும் அதிகமுடையவர்களாக வாழ்ந்து கொண்டிரு வர்களெல்லாம் நீங்க தாங்க அதனால் தாங்க லா படிக்காமலேயே நாட்டு வக்கீல் மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் சிலருக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க பலரையும் வழிகாட்டுதலாக பலருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சந்திரன் வந்து உட்கார்ந்து ஒன்பதாம் இடத்துல வந்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கு வெற்றி உண்டு கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்களிலிருந்து இருந்து விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க தள்ளி போன விஷயங்கள்லாம் சீக்கிரம் அதே போல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல எல்லா வகையிலுமே பலம் பொருந்திய சூரியன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க சுக்கரனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவும் நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க வெளிவட்டாரத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க அதே போல் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நிலையிலிருந்து விலகி ரெண்டாவது வீட்டில் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால சில விஷயங்கள் கராராக பேசி கச்சிதமாக சில வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க வரவேண்டிய பாக்கி தொகை அதெல்லாம் இன்னைக்கு வசூலாகிறதுக்கான சூழல் இருக்குதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க அதே மாதிரி அலுவலகத்தில் கூட வேலை பார்க்குறவங்க திடீர்னு விடுப்பில் போனதுனால கொஞ்சம் வேலை சுமை இன்றைக்கி இருக்குன்னு இருக்குங்க பல வேலைகளையும் இன்றைக்கி நீங்கள் வந்து இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சுமார் ஆனால் மதியத்திலேருந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களை வாழ்க்கையின் மிகப்பெரிய அடையாளமே விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் ஆனால் அதில் பெரிய போராட்டமே யார் விட்டுக்கொடுக்கிறது யார் வந்து அமைதியாக போகிறது யாரை யார் மன்னிக்கிறது இதெல்லாம் தாங்க ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க பல நேரங்களில் சில முக்கியமான வேலைகள் முக்கியமான விஷயங்களை கூட விட்டு கொடுத்து போயிடுவீங்க பரவாயில்ல இந்த முறை அவருக்கு கிடைக்கட்டும் அடுத்த முறை நாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பெருந்தன்மை உங்கள்கிட்ட எப்போயுமே உண்டுங்க அதே மாதிரி எதாவது உங்களை மீறியோ தவறியோ சில தவறுகள் நிகழ்ந்துருச்சுன்னா ஏதோ தப்பாக நடந்துருச்சு மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லார் மத்தியிலையும் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு

பணத்தை பார்த்து பயன்படுத்துங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ஆனால் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தோரு நிமிஷத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்குகிறது அப்படி இருக்கிறதுனால மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களும் இன்றைய தினம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது யோக பலன்கள் அதிகமாக இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் அவசரப்படாதீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் ஏதாவது குறை சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கலாம் அல்லது பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம் ஆனால் வீட்டில் வந்து கொஞ்சம் இயல்பாக இயற்கையாக எதார்த்தமாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க அதே மாதிரி பிள்ளைகள்கிட்டேயும் நீங்கள் வந்து ரொம்ப கெடுபிடி காட்ட வேண்டாம் கொஞ்சம் அவங்கள தட்டி கொடுத்து கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பில் இருந்து நீங்கள் விடுவரத்துக்கு மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே மற்றவர்களுக்கு மத்தியில் அமைதியாக இருப்பதை விட ஒரு அடையாளமாக நீ இருந்துப்பார் அப்போது தான் உடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படத் தொடங்கும் ஆமாங்க எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல நீங்க பேசுவீங்க எல்லா இடத்துலையுமே நீங்க அமைதியாக இருக்க மாட்டீங்க எல்லார்கிட்டையும் நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டீங்க யார் யாரிடம் என்ன பேசணுமோ அதையெல்லாம் சரியாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க அதனால தாங்க ஒரு சிலர்லாம் சமாதானம் பேசுறதா இருந்தாலும் சரி அல்லது தர்மம் பேசுறதா இருந்தாலும் நியாயம் பேசுறதா இருந்தாலும் உங்ககிட்ட வருவாங்க கொஞ்சம் உங்களை அழைச்சிட்டு போய் நீங்க வந்து ஐயா ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல மரியாதை வைத்து சில விஷயங்களுக்கெல்லாம் உங்களை அழைத்து செல்பவர்கள் எல்லாமே உண்டுங்க அதற்கு காரணம் எங்கேயும் எப்பயுமே நீங்க நடுநிலைமையோடு இருப்பீங்க எது உண்மையோ அதை நீங்க எடுத்து சொல்லுவீங்க அப்படிப்பட்ட பண்பாளர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசியை பார்க்குறாரு தனாதிபதி சந்திரனோட சேர்ந்து பார்க்குறாரு அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகுங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பேச்சில் சில மாறுதல்கள் இருக்கும் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி பேசுவோம் இடம் பொருள் ஏவலறிந்து பேசுவோம் சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போகிற மாதிரி பேசுவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் பங்குதாரர்கள்ட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க கூட வேலை பார்க்குறவங்களோட ஒத்துழைப்பும் ரொம்ப அருமையாக இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் அதிகரிக்குங்க அதே மாதிரி விலை உயர்ந்த சில நகைகள் அல்லது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் காலையில் சுமார் மதியத்திலேருந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி உண்டுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களை உன்னை சுற்றி இருப்பவர்களையெல்லாம் நீ மாற்றிவிட முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதனை உன்னால் தீர்மானித்து விட முடியும் ஆமாங்க அதனால் தான் யார்கிட்ட பழகிறது யார்கிட்ட பேசக்கூடாது யாருடைய கொள்கையை நாம் பின்பற்றணும் யார் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறாங்க யாரெல்லாம் நமக்கு உண்மையாக இருக்கிறாங்க யாரெல்லாம் நாம் கொஞ்சம் சிரமப்படும் உண்மையான அன்பு காட்டி நமக்கு ஆறுதல் தராங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு இத்தகைய வாழ்க்கை பாடத்தையெல்லாம் எல்லாம் படித்து படித்து பார்த்து தனக்கு உண்மையானவர்களை மட்டுமே அருகில் வைத்து கொள்ள ஆர்வலர்கள் நீங்கள் தாங்க திறமசாலிகளும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் நீசகதியிலிருந்து விடுபட்டு ஆறாவது வீட்டில் வந்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு பணவரவும் உண்டு ஜெயிச்சு காட்டுவீங்க தைரியமாக மான சில முக்கியமான முடிவுகள்லாம் நீங்கள் எடுப்பீங்க ஆறாவது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப வருஷ கணக்கில் நடக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க அதே மாதிரி எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க அதே போல் புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக இருந்த சலசலப்புகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க ஏழாம் இடத்தை விட்டு விலகி எட்டாவது வீட்டுக்குள்ளார சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் மறதியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயம் எதுவாக இருந்தாலும் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சூரியனும் சுக்கரனும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால முகத்தில் வந்து ஒரு தேஜஸ் வர ஆரம்பிக்குங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றியும் உண்டுங்க வியாபார விஷயங்களும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம் அதெல்லாம் கூடி வருங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் நல்லா இருக்குது பூசம் நட்சத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்றைய நாள் மரியாதை கூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே சுதந்திரமான மனதில்தான் பெரிய அளவில் ஆற்றல்களும் கலைகளும் வெளியாகும் ஆமாங்க அதனால தாங்க நீங்கள் மனசுக்குள்ளார எப்பொழுதுமே சுதந்திரமாக இருப்பீங்க மனசுக்குள்ளார அமைதியாக இருப்பீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த அமைதியான மனசில் தாங்க ஆயிரத்தெட்டு யோசனைகள் எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படி வித்தியாசமான யோசனைகள் வர்றதுனால தான் மற்றவங்கள்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க அவர்கிட்ட போ ஏதாவது ஒரு வழி சொல்லுவார் அப்படிங்கிற அளவுக்கு எல்லோரும் நம்பக்கூடிய அளவிற்கு மன தெளிவுடன் சில சிந்தனைகளை எல்லாம் தரக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க உங்களுடைய ராசிநாதன் சூரியனும் பலமாக உட்கார்ந்து அதனால் எல்லா வகையிலையுமே கேட்ட இடத்துல சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க ஆனால் சுக்கரன் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் மனக்கலக்கங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க எல்லாரும் நம்மளை நம்ப வச்சு முதுகில் குத்துறாங்களோ எல்லாரும் நம்மக்கிட்ட கூடிக்கிட்டே வந்து நமக்கு எதிராக வந்து சதி செய்கிறாங்களோ அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்க தொடங்கிட்டாருங்க அதனால் ருசிக்கு சாப்பிட்றத விட இனிமேல் பசிக்கு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உடல் பருமனை குறைக்கிறதுக்கு சின்ன சின்ன நடைப்பயிற்சி உடற்பயிற்சி அதெல்லாமே உங்களுக்கு அவசியமாகுதுங்க வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களை பற்றி எதாவது பழி சுமத்துவாங்க அதெல்லாம் நீங்க கண்டுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக முடியும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க ரொம்ப வருஷமாக போக முடியாமல் இருந்த கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் முன்ன பின்னர் இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை கூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே யார் சொல்லி இருந்தாலும் எங்கு சொல்லி இருந்தாலும் என்ன சொல்லி இருந்தாலும் உன்னுடைய புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத ஒன்றை எப்போதும் நம்பிவிடாதே ஆமாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எதுக்கெடுத்தாலேயே எப்படி எதனால் அப்படி அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருப்பீங்க ஆறாவது அறிவுக்கு அடிக்கடி வேலை கொடுக்குறவங்களே நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் புதனோட லாபாதிபதி சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க பணவரவும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க தாயாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தை பிறந்தாச்சு வழி பிறந்தாச்சு அப்படின்னு வீட்டை வந்து கொடுத்துட்டு புது வீடு வாங்கிறது அல்லது இருக்கிற வீட்டில இருந்து வேற வீடு மாறுறது அதற்கான முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக முடியுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கரன் வந்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் அமைவதற்கான சூழல்கள் இருக்குதுங்க அதே போல் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பிள்ளைங்க என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க உங்களுடைய பூர்வ புண்ணிய ஆகிய சனி பகவான் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க ஏன்னா சனி பயிற்சி உங்களுக்கு தாங்க நம்பர் ஒன்னாக இருக்குது அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபாரத்தில் இது வரைக்குமே எத்தனையோ யோசனைகள்லாம் வந்தது ஆனால் அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு பெருசாக நம்மக்கிட்ட வந்து பின்புலம் இல்லை பணபலம் இல்லை அப்படின்னு விட்டுட்டிங்க இப்போ உங்களுக்காக முதலீடு செய்யறதுக்கு உங்களுக்கு உதவுவதற்கு சிலர்லாம் வருவாங்க அவங்க மூலமா வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க புது பங்குதாரர்கள் புது முதலீட்டாளர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்க கைதாங்க ஓங்கே நிற்கும் ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்துல நினைக்கினீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க குடும்பத்தில் பிள்ளைகளோடு மனம் விட்டு சில விஷயங்களை பேசுவீங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் இன்றைய தினம் நீங்கள் புரிந்து கொள்வீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் சுமார் மதியத்து பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே எனக்கு கஷ்டம் வேண்டாம் துன்பம் வேண்டாம் அப்படின்னு நீங்க பெருசா கடவுள்க வேண்ட மாட்டீங்க பரவாயில்ல அதெல்லாம் தாங்கிக்கிற சக்தியை இறைவாக எனக்கு கொடு அப்படின்னு நீங்கள் வேண்டிப்பீங்க ஆமாங்க எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சிக்கலாக இருந்தாலும் எதிர்கொண்டால்தான் அந்த எதிர்கொண்டதிலிருந்து நாம் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ள முடியுங்க அதனால தாங்க நீங்கள் அனுபவ அறிவு அதிகமுடையவர்களாக இருப்பீங்க சிலர்லாம் வந்து காலேஜில் யூனிவர்சிட்டியில் ரேங்க் ஹோல்டர் அப்படின்லாம் சொல்லிப்பாங்க ஆனால் தன்னுடைய தினசரி வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் யாருக்காவது போன் பண்ணி இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நீங்க அப்படி கிடையாதுங்க வாழ்க்கையே உங்களுக்கு பல்கலைக்கழகமாக மாறிடுச்சு வாழ்க்கையே வந்து உங்களுக்கு கல்விக்கூடமாக மாறிடுச்சு தினந்தோறும் நீங்க பாடம் படிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எதையாவது சொல்லி கொடுத்துட்டு கற்றுக் கொடுத்துட்டு போறாங்க அப்படிப்பட்ட அனுபவசாலிகளாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து அவரோட உங்களுடைய பதியும் சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார் அதனால் அதனால திடீர் பணவரவும் நீங்க எதிர்பார்க்கலாங்க தைரியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே இன்னைக்கு வந்து சேருங்க தாயாருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க வீடு மாறுறது வண்டி மாற்றுறது அதற்கான முயற்சிகள்லையும் நீங்க இறங்குவீங்க பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே உட்கார்ந்து பூர்வ புண்ணிய மாளிகா யோகத்தை உருவாக்கின்னு இருக்கார் அதனால் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உனக்கெல்லாம் ஒரு சென்ட்டு கூட தரமாட்டேன் ஒரு அடி கூட தரமாட்டேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் பரவாயில்ல பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இனிமேல் இருக்குது உங்களுடைய பொறுமை வீண் போகாதுங்க அதற்கான நல்ல பலன்கள் எல்லாமே இனிமேல் சனி பகவான் சேர்த்து வச்சு உங்களுக்கு ரெண்டு மடங்காக கொடுக்க ஆரம்பிக்கிறாருங்க வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க குடும்பத்திலேயும் சின்ன சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் ஆதரவு பெருகுங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமை விருச்சிக ராசிக்காரர்களே அனுபவசாலிகள் அப்படிங்கிறவங்க வயதுகளை கடந்து வருபவர்கள் அல்ல வழிகளை கடந்து வருபவர்கள் ஆமாங்க சிலருக்கெல்லாம் அறுபது வயசு ஆகுது அப்படிம்பாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து பெரிய அனுபவசாலிகளாக இருக்க மாட்டாங்க சிலர்லாம் இருபது வயசில் இருப்பாங்க ஆனால் அந்த இருபது வயசுலேயே நிறைய அனுபவங்களையும் நிறைய வழிகளையும் கடந்து வந்தவர்களாக இருப்பாங்க நீங்கள் அப்படித்தாங்க சின்ன வயசுலேயே ஏகப்பட்ட சுமைகளையெல்லாம் சுமந்து வாழ்க்கையை கடந்து வந்தவங்க நீங்கள் தாங்க அதனால தாங்க உங்களுக்கெல்லாம் சமயோஜித புத்தி அதிகமாகவே இருக்குங்க எந்த மாதிரியான தர்ம சங்கடமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து வரக்கூடிய அளவிற்கு மனப்பக்குவம் உடையவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ரெண்டாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் உட்கார்ந்து இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் எல்லா காரியங்களும் கொஞ்சம் விறுவிறுப்பாக நல்ல விதத்தில் நடக்குங்க பணவரவும் இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கலாம் சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றி காட்டுவீங்க காப்பாற்றி காட்டுவீங்க அதே மாதிரி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார உள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க சுக்ரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் அதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அரசு அதிகாரியில் இன்னைக்கு போய் நீங்கள் சந்திக்கிறதா இருந்தால் சந்திக்கலாங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நல்லதெல்லாமே நடக்குங்க வீடு கட்ட தொடங்கிட்டீங்க பேங்க் லோனு சில நேரங்களில் தாமதமாகுதுன்னு நினைக்காதீங்க அடுத்தடுத்த முயற்சிகளால் பேங்க் லோன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க நாலாம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால எல்லாரோடையும் கூட்டு சேர வேண்டாம் யாரோட சேர்ந்தால் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சேர்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக வேலை சுமை சனி பகவானுடைய பார்வை பத்தாவது வீட்டில் விழுறதுனால சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்து வேலை சுமையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் பார்த்து சமாளித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உங்களுடைய கல்வித் தகுதியையும் நீங்கள் உயர்த்தி கொள்வதற்கு அதிகப்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளும் அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்குதுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீங்கள் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு அனு நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே அமைதிங்கிறது எங்கெங்க இருக்குது ஆசைகளை திருப்திப்படுத்துவதில் அமைதி அல்ல ஆசைகளை குறைத்து கொள்வதில் தான் மன அமைதி இருக்கிறது ஆமாங்க மனசு ஒவ்வொன்றுக்கும் ஆசைப்படும் அதுக்காக அது பின்னாடி ஓட முடியுமா அந்த மனசை கட்டுப்படுத்தி ஒரு சித்தரை போல ஒரு முனிவரை போல ஒரு முற்றும் துறந்தவரை போல வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க ஏழரட்சணியில் உங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிதுங்க அதனால தான் இப்பெல்லாம் நீங்கள் பதட்டமே இல்லாமல் எப்பொழுதும் ஒரு அமைதியோடு இருக்கீங்க என்ன தான் நாம் கஷ்டப்பட்டாலும் என்ன தான் நாம் ஓடிக்கிட்டே இருந்தாலும் நடக்கிறது தான் நடக்க போகுது அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளையும் இறைவனிடம் அர்ப்பணித்து விட்டு இறைவா எல்லாம் முன் செயல் நான் என் கடமையை இருக்கேன் உழைக்கிறேன் உழைக்க சொல்லியிருக்கேன் அதனால் நான் உழைக்கிறேன் ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய நல்லது அல்லது எல்லாம் உன்னால் வரக்கூடியது எல்லாம் உனக்கே சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் இறைவனுடைய திருப்பாத கமலங்களையே சரணாகதி என்று அடைந்து பக்தி மார்க்கத்தில் சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாருங்க அதனால் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க நாம் நினைக்கிறதையே மற்றவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத இன்றைய தினம் நீங்கள் புரிஞ்சிப்பீங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சூழல்லேருந்து வராங்க அப்படி இருக்கிறதுனால அந்தந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கிட்டோம் தான் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க மூலம் நட்சத்திரத்தில் நண்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு அதனால மூலம் நட்சத்திரக்காரங்க அது வரைக்கும் நிதானமாக இருக்கணும் பூராடம் நட்சத்திரத்தில் நண்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துலேருந்து சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்களும் இன்றைய தினம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக இன்றைக்கு வந்து எல்லா யோகங்களும் இன்றைக்கி கிடைக்குங்க ஆனாலும் மூலம் நட்சத்திரக்காரர்களும் பூராடம் நட்சத்திரக்காரர்களும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மற்றபடி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு சிலர் வந்து மட்டுந்தட்டி பேசுகிறதுக்குன்னே தயாராக இருப்பாங்க அவங்க கிட்ட இன்னைக்கு வாய் கொடுத்து சிக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க குடும்பத்தில் கூட யாருமே நம்மளை பற்றி சரியாக புரிஞ்சுக்கலையேன்னு அப்பப்போ கொஞ்சம் ஆதங்கப்பட வேண்டிய சூழலும் இருக்கும் இருந்தாலும் எல்லாவற்றையும் இன்றைக்கி நீங்கள் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம் வரும் பிள்ளைகளையும் கொஞ்சம் நீங்கள் அன்பாக நடத்துனீங்கன்னா நல்லாயிருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகத்தோடு கொஞ்சம் வெள்ளம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிற ஆகமத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே உன்னை தவிர வேறு யாரும் உனக்கு அமைதி தர இயலாது ஆமாங்க இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக இருப்பீங்க என்ன நமக்கு பலர் வந்து அறிவுரை சொன்னாலும் என்ன நமக்கு சிலர்லாம் வந்து புத்திசாலித்தனமான சில ஆலோசனைகளை கொடுத்தாலும் முதல்ல நாம் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கணும் நாம் யாருன்னு முதல்ல நாம் புரிஞ்சிக்கணும் நாம யாருன்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு மற்றவங்களுடைய ஆலோசனைகள்லாம் நமக்கு தேவைப்படாது அதே மாதிரி ஒரு அமைதியை நாம் தான் முதல்ல மனசில் உருவாக்கிக்கணும் அமைதி எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு வெளியில் தேடிட்டு இருந்தோம்னா அது எங்கேயுமே கிடைக்காது எந்த கடையிலையும் கிடைக்காதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு தன்னைத்தானே வழிநடாத்தி செல்லக்கூடிய வல்லவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே செலவுகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பத்து வருஷம் கழிச்சு நண்பர் வந்தாரு அப்படியே அவரோட கடத்தெருக்கெல்லாம் போக வேண்டியது இருந்தது அப்புறம் கேட்டதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்ததுல ஒரு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன சந்தோஷங்களும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு நெருக்கம் அதிகமாகுங்க உங்க ராசியை விட்டு விலகி சனி பகவான் ரெண்டாம் இடத்துல வந்துட்டார் ஆனாலும் ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் சின்னதாக ஒரு சிடு ஒரு முணுமுணுப்பு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்த தாங்க இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கரன் உட்கார்ந்து அதனால இன்றைய தினம் பணவரவும் ஓரளவு உண்டுங்க எல்லாம் வருது ஒரு பக்கம் வருதுங்க ஆனால் ஒரு பக்கமாக வந்தால் அது பத்து பக்கமாக செலவாகுதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல போட்டிகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு சில யோசனைகள்லாம் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க என்னங்க வீட்டுக்கே போக முடியலங்க அவ்வளோ நேரம் வேலை பார்க்க முடியுது சிலெல்லாம் வந்து வீட்டில் இருந்து வேலை பார்க்க சொல்லிடுறாங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவன் தான் பேரே தவிர வீட்டில் இருக்கிறவங்களோட நம்ம பேசுகிறது கூட நேரம் கிடைக்க மாட்டேங்குது கேட்டால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு எல்லாம் சொல்லிருக்கிறாங்களே தவிர ஆனால் ஹோமில் இருந்தாலும் ஹோமில் இருக்கிறவங்களோட எதுவும் பேச முடியல அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன சங்கடங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே போல் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் சுமார் தான் மதியத்து பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே விலை கொடுத்து பெற முடியாத ஒரே பொருள் அனுபவம் ஆமாங்க இந்த அனுபவங்கிறது வந்து நாம் அடிபட்டு மாறி வர்றதுங்க எவ்வளோ பேர் தன்னுடைய அனுபவங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துப்பாங்க பெரியவங்கள்லாம் சொல்வாங்க இப்படி தான் இருக்கணும் இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் நாம் வந்து ஏதோ கதை கேட்குற மாதிரி தான் கேட்போமே தவிர சரி அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்களே அதை நாம் தெரிஞ்சுக்கணும் அதை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு சீரியஸ்னஸ்லாம் அப்போ வரவே வராது ஆனால் அதே நேரத்தில் நமக்குன்னு ஒன்று வந்து அதனால் ஒரு அனுபவம் வருது பார்த்தீங்களா அதை நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாது அதான் அந்த சூடுபட்ட பூனை அப்படின்னு பெரியவங்க அழகாக சொல்லி வச்சுருக்காங்க பூனைக்கு வந்து ஒரு தடவை வந்து சூடுபட்டுடுச்சுன்னா அப்புறமா அது அந்த பானையை தொடாது அந்த மாதிரி பல அனுபவங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க அதனால தாங்க சின்ன வயசுலேயே பெரிய மனுஷத்தனமாக நீங்கள் பேசுவீங்க அது காரணம் என்ன அடிபட்டு அடிபட்டு வாழ்க்கையில் வந்ததுனால தான் அனுபவ பேச்சால் நீங்கள் எல்லாரையும் ஆக்கிரமிச்சு கொண்டே இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குது லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்காரு கூடவே புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி கொண்டே வருங்க உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறார் அதனால அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் உடனுக்குடன் செலுத்துறது அதற்கான சிலதெல்லாம் தயார்படுத்திக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் அவசியமாகுதுங்க தந்தையாருடைய ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க சகோதர வகையில் சின்ன சின்னதாக மனஸ்தாபங்கள் இருக்கும் அதனால் அதை நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறதில்ல சரி அவங்க அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் பெருந்தன்மையாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க வியாபாரத்தை பொறுத்தவரை ரொம்ப அமோகமாக இருக்கு எதிர்பார்த்ததை விட கூடுதலாக லாபம் கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன மன நெருக்கடிகள் அதெல்லாமே சரியாகி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி மேலதிகாரிகளுடையும் மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க சின்ன சின்ன சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்து பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது பிறரை மகிழ வைப்பதில் தாங்க இருக்குது ஒரு சமையலாக இருந்தாலும் சாப்பாடாக இருந்தாலும் நமக்குள்ளார நாலு பேர் சாப்பிட்டுக்கிட்டோம்னா சந்தோஷம்தான் ஆனால் அதே நேரத்தில் நம்மளை தேடி விருந்தினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் யாராவது வந்து அவங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டு அழகாக இருக்குது அருமையாக இருக்குது சுவையாக இருக்குது இந்த மாதிரி சாப்பாடுனால் அது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை என்ன அற்புதமான டேஸ்ட்டு அப்படின்னு அவங்க வந்து நம்மளை வாயார பாராட்டும் பொழுது அவங்க வந்து மனசார பாராட்டும் பொழுது நமக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்குமா இருக்காது நீங்களே சொல்லுங்க அதனால தாங்க கையில் இருக்கிறதெல்லாம் யாராவது கண்ணை கசகிட்டு வந்து கையேந்தி கேட்டாங்கன்னா உடனே யோசிக்காமல் அப்படியே தூக்கி கொடுத்துருவீங்க அந்த வாங்கிட்டு போகிறவங்க மனசு சந்தோஷப்படுது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான் ஆனாலும் திடீர்னு திடீர்னு நீங்கள் ஏமாந்து போயிடுறீங்க போதா குறைக்கு இப்போ ஏழரை சனி வேறு தொடங்கி இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் பத்தாம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வரதுக்கான சூழல் இருக்குது ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அப்படி இருக்கிறனால பழைய கடனை அடைப்பீங்க ஆனால் புதுகடன் வாங்குவீங்க ஏதாவது சொத்து வாங்குறதுக்கோ அல்லது வந்து வண்டி வாகனம் வாங்கிறதுக்கோ புதுசாக கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க குடும்பத்திலேயும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க ராசியில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் உடம்பு படுத்தி எடுக்குதே அப்படிங்கிற மாதிரி சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு சங்கடம் இருந்து கொண்டிருக்கும் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி இதெல்லாம் இப்போ தேவைப்படுது குரு பகவான் தான் கொலஸ்ட்ரலுக்கு உரிய கிரகம் அதனால் உடம்பில் வந்து கொழுப்பு சத்து அதிகம் சேராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்திலேயும் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் சின்னதாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அது மூலமாக சக ஊழியர்கள் மத்தியில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் நல்லா இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்குமே எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சனிப்பயிற்சி பலன்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற பகுதியில் இன்றைய தினம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கு அதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரிஷபராசி அப்படின்னாலே உங்களுக்கெல்லாம் பிரபல யோகாதிபதி யாரு சனி பகவான் தான் ஜாதக அலங்காரம் பிருக்சாதகம் அதுக்கடுத்தது பலதீபிகை உள்ளிட்ட பழமையான ஜோதிட நூல்கள்லாம் என்ன சொல்லுது சனி ஒருவனே மேலான ராஜயோகத்தை தருவான் சனி பகவான் நல்ல இடத்தில் இருந்துவிட்டால் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையினுடைய உச்சகட்டத்தை தொடுவார்கள் சிகரத்தை எட்டி பிடிப்பார்கள் கோடி கோடியாக சம்பாதிப்பார்கள் பெருந்தனம் உடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பகவானே உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் வராருங்க அதனாலதான் ரிஷபராசியில பிறந்த நிறைய பேர் வந்து அப்பாவை மிஞ்சி நாம வந்து பெருசாக வாழ்ந்து காட்டணும் அப்பா முன்னால் நாம் வந்து வாழ்ந்து காட்டணும் ஏன்னா பாக்கியாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் உங்களுக்கு சனி பகவான் வராரு அப்படி இருக்கிறதுனால அப்பா தான் உங்களுக்கு முதல் ஹீரோவாக இருப்பார் சில நேரங்களில் அப்பா வந்து ஏதாவது சொல்லிட்டாருன்னா உடனே அவரே வந்து வேறு மாதிரி ரோல்லையும் வந்துடுவார் இருந்தாலும் அந்த வைராகியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப அதிகங்க கடந்த ரெண்டு ஆண்டு வருஷமாக உங்களுடைய ராசிக்கு பாக்கியத்துல பாத சனி பகவான் உட்கார்ந்துக்கிட்டு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து பத்தாவது வீட்டுக்குள்ளார் நுழைஞ்சிருக்கிறார்கள் என்ன அப்படி இருக்கிறதுனால பாதிக்குமா பாதிக்காதா ஒரே குழப்பமாக இருக்குது பத்துக்கு வர்றவர் வந்து பத்து வகையில் நமக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாரா இல்லை வந்து பத்தலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பற்றாக்குறையை உண்டாக்குவாரா இப்படி எல்லாம் மனசுக்குள்ளார ஒரு பதட்டம் தாங்க இருக்கு பொதுவாக ஏற்கனவே இருந்த ஒன்பதாம் இடத்தை விட இந்த பத்தாம் இடம் வந்து ரொம்ப அருமையான இடங்க குறிப்பா வேலை கிடைக்காம தவிச்சுருந்தவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்குங்க அதே மாதிரி சாதாரண வேலையில் இருக்கிறவங்க அதை விட்டுட்டு பெரிய வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அப்ப பெரிய பதவியில் இருக்கிறவங்க பெரிய வேலையில் இருப்பவங்க இருக்கிறவங்கெல்லாம் என்ன வாங்க ஒரு கேள்விக்குறிங்க அதனால இந்த சனி பகவானுடைய இந்த சனிப்பெயர்ச்சி வந்து மிகப்பெரிய பொறுப்புகள் மிகப்பெரிய பதவியெல்லாம் அந்த தலைமை பொறுப்பு தலைமை பதவியில் இருக்காங்கல்ல அவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கூடவே உங்களுக்கு குழிபெறிக்கிறதுக்கு யாராவது பின்னாடியே வந்துட்டுருப்பாங்க அதனால தான் வந்து எப்பொழுதுமே வந்து முன்னால் போகிறவங்கள பற்றி கவலைப்படாத உனக்கு அடுத்ததாக இருக்கிறவங்க யார் உனக்கு பின்னாடி யார் வந்துட்டுருக்காங்கன்னு பாரு அப்படின்னு பழமொழியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறதுனால மிகப்பெரிய பொறுப்புகள் பதவியில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க இனிமே ரொம்ப கவனமாக இருக்கணும் அலட்சியமாக இருக்கக்கூடாது நம்மளை விட்டால் அந்த கம்பெனியில் வேறு யாருமே கிடையாது நாம் இருந்தால் தான் அந்த ஃபேக்ட்ரியே இயங்கும் நம்ம அளவுக்கு காப்பகலாக யாராலும் உழைக்க முடியாது இந்த கம்பெனியை ஆரம்பித்ததுலேருந்து நம்ம இருந்துருக்கோம் இருக்கோம் அதனால் எம்டி போய் ஜேஎம்டி வந்தால் கூட நம்மளை எதுவும் அசைக்க முடியாது சிஓலாம் நமக்கு அடக்கம் தான் இப்படிலாம் இந்த யோசிக்காதீங்க ஏன்னா வந்து பெரிய பதவியில் இருக்கிறவங்க சில நேரங்களில் வந்து பதவி இறக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பத்தாம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தர்ம காரியங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ வசதி வாய்ப்புகள் அதிகமானால் தானே தர்ம காரியங்கள் செய்ய முடியும் அதனால் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இனிமேல் அதிகமாகுங்க பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாமே உங்களை வந்து தேடி வர ஆரம்பிக்குங்க அதே மாதிரி ஒரு கோவில் திருவிழா உபயதாரர் ஆகணும்னு இப்போ தாங்க அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பல பெரிய பொறுப்புகள் பெரிய மரியாதைக்குரிய சம்பவங்கள் அதெல்லாமே இனிமேல் ஒன்றாக நடக்க ஆரம்பிக்குங்க அதே மாதிரி பத்தாம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்து புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சிலருக்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை கவலை வந்து அடி வாட்டி வாட்டி இருந்தது அதெல்லாமே மாறி இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க பொதுவாக பத்தாம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்தாலே முடியாதுன்னு மற்றவங்கெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போட்ட விஷயத்தை தூக்கி எடுத்து என்னால் நான் பண்ணி காமிக்கிறேன் யாருங்க சொன்னது இதெல்லாம் எனக்கு வந்து சர்வசாதாரணங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து முடிச்சுட்டு உங்களுக்குள்ளார இருக்கிற ஹீரோ இருக்கார் இல்லைங்களா அவர் கொஞ்சம் வெளில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால மற்றவங்கள்லாம் வரைக்கும் உங்களை பார்த்த பார்வை வேற இனிமே வந்து உங்களை வந்து அவர் சாதாரணமானவர் இல்லைங்க பார்க்குறதாங்க அப்படி இருக்கார் பெரிய தர்மசாலிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இனிமேல் வந்து நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லைங்க பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் உட்கார்றதுனால பெரிய பெரிய தர்ம காரியங்கள்லாம் நீங்கள் செய்வீங்க கோவில் கட்டி கும்பாபிஷேகங்கள் செய்கிறது பிள்ளைங்களுக்கு உதவுறது அந்த மாதிரி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து ஒரு மனசு நல்ல மனசும் இனிமேல் வர ஆரம்பிக்குங்க ஏற்கனவே நல்ல மனசு தான் உங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரம் ரொம்ப அற்புதமா இருக்கும் சில வந்து அதிக வாடகைக்கு வந்து நம்ம கடை எடுத்துட்டோமே மாதம் மாதம் வர்ற லாபத்தில் முக்கால் பங்கு கடை வாடகைக்கே போகுது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்க சொந்த இடத்துல கடை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் தள்ளி தான் போகுது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கஸ்டமர் எங்கே இருந்தாலும் நம்மளை தேடி விடுவாங்க ஏன்னா நம்ம தரமான பொருள் தான் கொடுத்துன்னு இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போனாலும் நீங்கள் வந்து சொந்த இடத்துல கடை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி தந்தையாருடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் அதெல்லாம் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் தந்தையாருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் அதெல்லாம் சரியாகி அவரும் ஆரோக்கியம் அழகாகவும் இருப்பார் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க கட்சியில் இருந்தாலும் சரி இயக்கத்தில் சங்கத்தில் இருந்தாலும் இரு வருஷமாக இருந்துகிட்டு இருக்குங்க வரைக்கும் எந்த பொறுப்பும் கிடைக்கல கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கு திடீர்னு பெரிய பொறுப்பு தலைமையிலிருந்து அழைப்பு வந்து பெரிய பொறுப்புகள் பதவிகள் மாநில அளவில் தேசிய அளவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க குடும்பத்தில் இனிமேல் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும் உங்களை யாரும் புரிஞ்சுக்கலன்னு இது வரைக்கும் நீங்கள் ஆதங்கப்பட்டிருந்தீங்கல்ல அதெல்லாம் இனிமேல் எல்லோரும் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் தான் இந்த வீட்டில் வந்து முதல்வர் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு முக்கியத்துவம் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்களுக்கு பலமாக வந்து மூலத்திரிகோன வீட்டில் உட்கார்ந்துருக்கார் அப்படி இருக்கிறதுனால தான் எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் புண்ணிய ஸ்தலங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து போய் வருவீங்க அது மட்டும் இல்லாமல் பழைய வீட்டை இடித்து புதுசு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ சில வந்து தாத்தா வச்சிருந்த வீடுங்க இது அவர் காலத்தில் வாங்கின வீடுங்க அவர் அப்படியே வச்சிருந்தாருங்க இப்போ வந்து அதை இடிச்சிட்டு கட்டலான்னு இருக்கேன் அப்படிங்குறீங்க அது மாதிரி பூர்வீக சொத்துக்கள் புராதன சொத்துக்கள் பாரம்பரியமான சொத்துக்கள் அதெல்லாம் வந்து புதுப்பிக்கக்கூடிய கால நேரம் இப்போ உங்களுக்கு வந்தாச்சுங்க அதே மாதிரி சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பத்துங்கிறது தொழில் நல்ல பேக்கேஜ் ஒன்று ஃபாரின்லேருந்து வந்துருக்குதுங்க மூணு வருஷம் போயிட்டு வந்துட்டோம்னா போதும் ஓரளவு வந்து அதில் ஒரு பெரிய வருமானத்தை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளார அன்யோன்யம் இனிமே அதிகமாகுங்க குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் இருந்த இந்த முணுமுணுப்பு அதெல்லாம் கொஞ்சம் மாறி ஒரு சந்தோஷமான பேச்சுவார்த்தைகள் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் அதெல்லாமே இனிமேல் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு இனிமே வெற்றி உண்டுங்க ஏன்னா பத்தாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அப்போ தான் வந்து நாம் ஒரு வேலையை எடுத்தோம்னா அது சீக்கிரம் முடியும் அப்போ நமக்கு வந்து பதட்டம் இல்லாமல் வாழ்க்கை போயின்னு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்துக்கு இப்ப சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய நீண்டகால ஆசைகள் அதெல்லாமே நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி வெளிவட்டாரமும் ரொம்ப நல்லாயிருக்கும் சகோதர வகையிலையும் சில உதவிகள் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது திடீர்னு குடும்பத்தோட வெளிநாடெல்லாம் இன்ப சுற்றுலா அது மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பூமி தகராறு சொத்து தகராறு அதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி பாப்பா நமக்குள்ளார என்னத்துக்கு சண்டை சச்சரவு உட்காரு பேசு இந்த இதனை வச்சுக்கிறியா சரி பார்த்துக்கோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் சுமூகமாக முடிஞ்சு வம்பு வழக்கு அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நிம்மதியாக இனிமேல் நாம் இருப்போம் சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்க தொடங்குவோம் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் அடுத்தடுத்து வருங்க பிள்ளைகளுக்கு கல்யாண விஷயங்கள்லாம் கூடி வரும் மகனுக்கு மகளுக்கெல்லாம் வந்து வயசு ஏறிக்கிட்டே போகுது நல்ல நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க சம்பளம் கை நிறைய வாங்குகிறாங்க ஆனால் வந்து நல்லது பண்ணி பார்க்க முடியலையேங்கிற மாதிரியான சங்கடம் இருந்தது அதெல்லாம் நீங்கி பிள்ளைகளுக்கும் நீங்கள் வந்து சந்தோஷமாக கல்யாணத்தையும் செய்து பார்ப்பீங்க சரி இந்த பயிற்சி மேலே மேலே உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரிஷபராசியில் நீங்கள் பிறந்தறிங்க ரிஷபந்தான் முகம் அப்படி இருக்கிறதுனால பார்வையில்லாதவர்களுக்கு நீங்கள் வந்து இது

அதாவது மூக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்குறதோ அல்லது வந்து கண்ணுக்கு ஏதாவது மருந்து வாங்கி தர்றது அந்த மாதிரி கண் பார்வை பார்வையில்லாதவர்களுக்கு பார்வையிட்டவர்களுக்கு ஏதாவது வகையில் உதவுனீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி ரொம்ப நல்லாயிருக்குங்க அதே மாதிரி நடனம் இசை இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் முக்கியங்க அதே நேரத்தில் நடராஜ பெருமார் தில்லைவாழ் பெருமானை சென்று வணங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நல்லா நடக்குங்க அதே மாதிரி பிரதோஷ பூஜையும் இடைவிடாமல் நீங்கள் வந்து அதெல்லாம் விர விரதம் பிடிச்சிட்டு இந்த சனி பயிற்சி மேலே மேலே உங்களுக்கு யோகத்தை எல்லாம் அள்ளி கொடுப்பாருங்க நெஞ்சிற்கினியவர்களே சுக்கர வாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி கடாட்சத்தையும் அருளாசியையும் அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க